ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நிறைய நாள் அப்புறமா வ்ளாக் எடுக்க போறேன். டில் டு கரண்ட் போயிடுச்சு. டென்த்து பர்த்டேக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். 10 நாள் மேலே ஆயிடுச்சு. டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு. டென்த்து பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி லஞ்ச் நான் இன்றைக்கி பண்ணல. இன்றைக்கி அப்பா தான் செஞ்சிட்ருக்காரு, மீன் குழம்பு வைக்கிறாரு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அப்படி தான், மீன் ஏதாவது வாங்குறதா இருந்தால் அவங்க மொத்தமாக எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்றாங்க. அந்த டைமில் வந்து நான் ரெசிபி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம சேனல் வீடியோ எடிட் பண்ணுறது, இப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். நேற்றுக்கு வந்து பேசில் வச்சு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன். அதாவது ஐஸ்கிரீம் மெஷின் இல்லாமல் சாஃப்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப இன்னைக்கு காலையில் தான் செட் ஆச்சு. இன்னைக்கு காலையில் தான் செட் ஆச்சு. ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. நான் கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகில் அந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், யாரும் சொல்லாதீங்க, ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக நான் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சரி செல்லுக்குட்டி, இன்னைக்கு பிளேட்டிங் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு எலிமெண்ட்ஸ் அது கூட சேர்த்து பண்ணணும். ஒரு க்ரம் பண்ணலாம் இருக்கேன், அதுக்கப்புறமா வந்து ஹேசில் நட் கொஞ்சம் இருக்குது, அதில் வந்து ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு வீடியோ எப்படி, என்ன வ்ளாக், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 15th வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஸோ இல்லை இல்லை அது இல்லை. ஓ வந்தே மாத்திரம். ஆ கரெக்ட். படு படு சொல்லுடா. வந்தே வந்தே மாதரம் என்போம், எங்கள் பாரத தாயை வணங்கென்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு, இவங்களுக்கு டீ வேணுமா, அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெசர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம டிண்டோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்தாச்சுங்க. ஆமாம், கெஸ்ட் வந்திருக்காங்க. அவருக்கு பிடிச்ச கொத்தமல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே வந்தார், என்ன தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு. கொத்தமல்லி பார்த்தது தான் செட்டில் ஆயாச்சு. சேவல் வந்து இவரை தேடி கத்திட்டு இருக்காங்க. பயங்கர பாசம் சேவலுக்கு. இல்ல டிண்டு, எதுமே சாப்பிடாம இந்த கோழிங்களுக்கு தானே கொடுக்கும் அது. நீ ஏதாவது பேர் வச்சிருக்கியா இதுக்கு? என்ன பேரு? வைட் கோழியா? என்ன கோழி? வைட் கோழி. வைட் கோழி. எந்த ஊர்ல இது வைட்னு தெரியல எனக்கு. என்ன பிடிக்கும் கொட்டமல்லியா? ஓகே, போணுமா கீழே போணுமா? அக்கா குட்டி போய் விடுவா. மெதுவா மெதுவா. ஆ குட்டி போய் விட்டு வந்துரு. பாய் சொல்லு, சேவல் கிட்ட குடுத்துட்டு வந்துருன்னா. செல்லுக்குட்டி போ, வீட்டுக்கு தான் போறேன். என்ன இங்க வலிக்குது? வலிக்குது இல்ல. இப்போ ஒரு போல்ல ஒரு அரை கப் மைதா சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் ஒரு 5 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாப்பா. திரும்ப வந்து திரும்ப இதுவும் திரும்ப இதுவும் ஒரே மாதிரி பயங்கரமா வேர்க்குது. இப்படி தூக்கி கொண்ட போட்டாதான் நல்லா இருக்கு கிச்சன்ல, இல்லைன்னா நிக்கவே முடியல, பயங்கர சூடு. இப்போ இதில் வந்து 40 கிராம் பட்டர் வந்து நல்லா கோல்டாக ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கையிலேயே இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம், அதாவது இது மெல்ட் ஆகாத மாதிரி இருக்கும், பட் நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா க்ரம்பிள் ஆகிடும். ஸோ மாவோடு சேர்த்து இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது யாருக்கு கற்றுக் கொடுத்தது தெரியுமா எனக்கு?
தேவக்கி. அப்படியா? ஆமாம். அப்போ அதே மாதிரி இது பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தேவக்கி, அவள் வந்து ஹோம் பேக்கர். நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக அவளை பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவள் பேர் செக் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக வந்து கேக்ஸ் பண்ணுவாள். அவ்வளோ அவளைக்கும் அவள் வந்து செல்ஃப் லேர்ன்டு, கிளாஸ்க்கெலாம் எதுவும் போல அவளே கற்றுக்கிட்டா. திருச்சியில் யாராவது இருக்கீங்கன்னா அவகிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க, நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பா. பேஜ் நேம் என்ன? ப்ரௌன் சுகர். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பட்டர் எல்லாமே மாவோட இன்கார்பரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண் மாதிரி இருக்கும். இது இப்படி பிடிக்கும்போது அதோடய ஷேப்பு ஹோல்ட் பண்ணும், ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஒரு பேக்கிங் ஷீட் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவனும் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 8-13 மினிட்ஸ் கிட்ட ஆகும். 8 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில் எடுத்துடலாம். இங்கே வந்து நான் ஹேசில் நட் பட்டரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் நேற்றுக்கே அரைச்சிட்டேன். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேசல் நட் வாங்கி இதை நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா ஒரு கப் வறுத்த ஹேசல் நட்டை மிக்சியில் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 1/4 கப் கிட்ட ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா அரைச்சிட்டே இருந்தோன்னா அதுவே வந்து இந்த மாதிரி நம்ம இந்த பீனட் பட்டர்லாம் எடுப்போம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம ஆயிலோ தண்ணியோ எதுவுமே ஊற்றலை. ப்ரௌன் சுகர் அண்ட் ஹேசல் நட் ரெண்டுமே அரைக்கும் போது இந்த இது வந்துருச்சு. நான் வந்து இப்போ ஹேசல் நட் யூஸ் பண்ணி கேரமலைஸ் சுகரும் பண்ணி கொஞ்சம் இந்த கார்னிஷ்க்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், சுகர் கார்னிஷ் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு டூத் பிக்கில் இந்த ஹேசல் நட்டை வந்து குத்தி வச்சுக்கிறேன். இப்படி எப்படி பழங்காலத்து கதை மாதிரி இருக்கு. லக்கி மேன். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்வர்ல் பண்ணி இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு, ஆக்சுவலி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இப்படி ட்ராப் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரணும், அந்த கம்பி பதம் சொல்லுவோம்ல அது மாதிரி வரணும். தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஹேசல் நட்டை ஒன்று ஒன்றா இது உள்ள டிப் பண்ணி அதில் வச்சிடலாம். இதை டிப் பண்ணி கடை திறப்புக்கு வந்த சுமிதா பாப்பா. நீ அந்த பிளேட்டோட தட்ட போற இங்கே வச்சு ஒரு சிலோட்டை போட்டுக்கிறேன் சப்போர்ட்டுக்கு. இதே மாதிரி மற்றதையும் பண்ணிக்கலாம். ஆயிரம் உண்டுக்கு ஜாடி உண்டுக்கு இல்லடா உண்டிங்கு. ஆயிரம் உண்டுக்கு உண்டிங்கு உண்டு இங்கு உண்டிங்கு உண்டிங்கு. அது பாரு உண்டு டிங்கு. ஏய் சொல்லுடா உண்டு உண்டுங்கு உண்டு உண்டு இங்கு இங்கு உண்டிங்கு உண்டிங்க. வந்துருச்சா? எனக்கு நான் சாப்பிடணும்னு இருக்கு. என்ன சாப்பிடக்கூடாது? இது சாப்பிடலாமா? செஞ்சிட்டு இருக்கும் போதே திக் ஆயிடுச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அப்போ வந்து அது லூஸ் ஆகும், அப்போ திரும்பவும் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக தீஞ்சிரும் இது. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹேசல் நட் பட்டர் இருக்குல்ல அதை வந்து ஒரு ரெண்டு
டிராப்பிங் வச்சுக்கிறேன். வரவே மாட்டேன் எடுக்க. எப்படி சிரிக்கிறா பாருங்க. போதும் பாப்பா, கரெக்டா இருக்கு. அத கொஞ்சம் லெந்த் ஆகிடும். ஸ்டிக்கர் வச்சு என்ன பண்ண? அப்புறம் இங்க பாரு. இன்னும் எத்தனை ஸ்டிக்கர் இருக்கு? இப்போ கொஞ்சம் இருக்கு. நம்ம நல்ல ஒரு பட்டர் குக்கீஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒன்றும் இல்லை, இந்த பேசில் ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஐஸ்கிரீம் மெஷின் இல்லாமல் ஐஸ்கிரீம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாவில் எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை சாப்பிட்டுட்டு குயிக்காக கடைக்கு போயிட்டு கொஞ்சம் விப்பிங் க்ரீம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கோபமான ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம் நம்ம.